இங்க தாங்க 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 அப்படி போடுங்க பால்ஸ் கையில் இருந்த போது பார்த்து சின்னதானா ஃபர்ஸ்ட் ஆனால் லைட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கும் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல என்னென்ன மீன் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். இந்த இடத்துல மாற்றுற மீனை ஒன்று ஏற்றத்துக்குள்ளே போதும் போதும் ஆயிடுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மண் எடுத்த பள்ளம் தான், அதனால் இதில் வந்து ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால மீன் கொஞ்சம் மேலே வரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நம்ம ஏற்ற வேண்டியதாக இருக்குது. அதை எப்படியெல்லாம் ஏற்றிருப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த இடம் பார்க்கறதுக்கு தாங்க சின்னதாக இருக்குது. இதில் இருக்க மீன் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைஸாக இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ண தூண்டில் சட்டை பார்த்தீங்கன்னா 3 ராடு போட்டிருந்தோம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் பழனி வந்திருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாட்டர்கான் கிட்ட போட்டிருந்தார். ஒரு பால் செட்டில் பார்த்தீங்கன்னா 2 முள் தான் போட்டிருந்தோம். ஒரு பாப்பாப்பு ஒரு பஞ்சுக்குத்தி போடுற மாதிரி ஒரு முள் செட்டப்பில் தான் போட்டிருந்தோம். நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க 5 முள் 6 முள் போட்டால் தான் மீன் மாட்டோம்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அந்த பால் செட்டை கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீடரு ஒரு பாப்பா பச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால் நீங்கள் 2 முள் போட்டிங்கனாலே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். மாட்டணும்னு இருந்தால் நம்மளுக்கு அந்த மீன் கம்பல்சரி மாட்டோம். இந்த வீடியோவில் என்னென்ன மீன் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே எந்த எந்த கண்டாங்க அப்படி போடுங்க. இப்போ ட்ராக் வாங்கிட்டு போனதை பார்த்துருப்பீங்க. இந்த சவுண்டு கேட்டே எனக்கே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இப்போ மாட்டின மீனை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கட்லா மீன். அது என்ன சைஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அதுபோல் நம்ம சேனலில் நீங்கள் யாரா புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டன் ஆலில் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த இடம் ரொம்ப பள்ளமாக இருக்கிறதுனால மீனை ஏற்றத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சுங்க. இந்த மீனுக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷமாக போராடி தான் இந்த மீனே நான் எடுத்தேன். நான் அந்தளவுக்கு ரொம்ப ஃபைட் கொடுத்தது இந்த மீன் வந்து. அதுபோல் இங்கே மீன் பிடிச்சிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஆளுங்க வந்து எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. வலை விடுறாங்க வந்து, இங்கே வலை விட்டு வச்சிருந்தாலே வலை இருக்க மாட்டேங்குதுப்பா, யாருனா வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மீனை மட்டும் கழட்டின்னு போனாலும் பரவாயில்ல, வலையோட சேர்த்து எடுத்துன்னு போயிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ணதுன்னே தெரியலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் பண்ணுற தப்பால் எல்லாத்துக்குமே வந்து இந்த பாதிப்பு ஏற்படுது. அந்த ஒரு சில பேர் வந்து இந்த தப்பை வந்து அதோடய திருத்திக்கோங்க. ஏன்னா அந்த வலை பின்னறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் நான். அதனால தான் சொல்கிறேன். ஏசி பிடிக்கணுமா? இங்கே பாருங்க. ஒரு நிமிஷம் இந்த ராடு மாடு பிடிக்குங்க. அப்படியே அந்த ராடு மாடு பிடிச்சி சைஸா அந்த ராடு மாடு அப்படியே டேங்க டைப் பண்ணி சுத்தம்ப்பா. ரொம்ப சுத்திடுவா, ரொம்ப சுத்திடுவாரு ப்ரோ.
ஓகே ஓகே டன். அதுபோல் பக்கத்தில் போட்டு இந்த தூண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து சுத்திக்கிடுச்சிங்க. நார்மல் மோனோஃபில் லைனாக இருந்தால் அந்த சிக்கன் மீனை கிட்டத்து வந்து கூட எடுத்துட்டுருக்கலாம், பிரைட் லைனில் வந்து அதுபோல் எடுக்க முடியாதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே அந்த சிக்கலை வந்து எடுத்து விட்டு தாங்க அந்த மீனை வந்து லேண்ட் பண்ணியிருப்போம். அது எப்படி எடுத்துருப்போம்னு சொல்லிட்டு பாருங்கள். பாருங்க ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போராடி அந்த மீனை கிட்டே கொண்டு வந்துட்டோங்க. கிட்டே கொண்டு வந்த பிறகு பாருங்கள் அந்த மீன் என்ன சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுபோல் மாட்டின இந்த மீனும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பாப்பாப்ப தாங்க அந்த மீனை எடுத்துருக்குது. ஒரு வழியாக அந்த மீனை வந்து கரைக்கு கொண்டு வந்தாச்சுங்க. இதுபோல் கண்ட மீன் பிடிக்க உங்களுக்கு பால்சர் தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான தூண்டிலுமே கிடைக்கும். அதுபோல் தர்மாகோல் பஞ்சு வேணுன்னாலும் கிடைக்கும். உங்களுக்கு எதனா பைட்டு எதனா எப்படி போடணும் ஏது போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா கூட இவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இதுவே சின்ன மீன் தாங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோலேருந்து 20 கிலோ வரையும் மீன் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது வரையும் மாட்டில் ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்திங்கன்னா 18 கிலோ வரையும் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் 20 கிலோ 25 கிலோ மீன்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு. இந்த மீனையும் பாருங்கள் என்ன கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல ஒரு சைஸான கட்லா மீன் தாங்க. இது எத்தனை கிலோ தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அங்கே பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வலை விட்டுட்டாங்க. வலை விடுறவங்களே சொன்னாங்க பக்கத்தில் சின்ன குட்டை மாதிரி இருக்குது பாருப்பா அங்கே ஒரு தூண்டியில் போட்டு வைப்பான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி போட்டு வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர்கன் கரகரகரன்னு வலிச்சுனு ஓடிட்டுருக்குது. நாங்கள் பார்க்கவே இல்லை. நம்ம பழனி ப்ரோ தான் வந்து பார்த்தாரு. மாட்டின இந்த மீனை பார்த்திங்கன்னா சின்ன மேடு மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். அந்த மேடுலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் போயிடுச்சு. அதனால் தண்ணியில் இறங்கி போய் எடுக்க வேண்டிய நிலைமையாச்சு. இந்த குட்டி மீனாக இருந்தாலுமே இந்த மீன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்ததுங்க. மிருகல்னாலே ஃபாஸ்ட்டு தான், அது நிறைய பேத்துக்கு தெரியும். அதுபோல் தாங்க அந்த மீன் ரொம்ப ஆட்டம் கொடுத்துருச்சுங்க அந்த மீன் வந்து நம்மளுக்கு. இருக்கும் ஒரு 2 கிலோ இருக்கும் ரோகுண்ணா. இந்த மிருகலா வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ தாங்க இருக்கும். இந்த 2 கிலோ மீன் இன்னும் ஆட்டம் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்டுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதுபோல் நம்ம சேனல் யாருனா இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டன் வந்து ஆளில் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
இதோட அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். ஓகேண்ணா.